நம்ம இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டியை நம்ம எங்கேயுமே அவ்வளோ அவ்வளோ நாள் இந்த சத்தம் சூர்யா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ட்ராவலோட பைக் மெயின்டெனன்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா போன 6ஆம் தேதி நம்ம கிளம்பி, ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பேக்ரவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் கரெக்டாக 1 மந்த்துக்கு 3 டேஸ் கம்மி, ஏன்னா வந்து நம்ம 6ஆம் தேதி கிளம்பியிருந்தோம் லடாக் ட்ரிப் வீடியோஸ். ஸோ கன்னியாகுமரி டு லடாக் பார்த்தீங்கன்னா வாக் அண்ட் லிஃப்டில் போயிட்டுருந்தோம். போக மாட்ட தான் செஞ்சேன். வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம காஷ்மீர் அப்புறம் மும்பை அப்புறம் திருப்பதி இந்த மாதிரி நிறைய இடம் சென்னைலாம் போயிட்டு வந்தோம். அதனால் அது கணக்கு வராது. மற்றபடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வாக் அண்ட் லிஃப்டில் தான் போயிருந்தோம். ஸோ செல்ல இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொன்ன வார்த்தையை மீறி இருப்போம். ஏன்னா அப்படின்னா அங்கெல்லாம் லிஃப்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து போய் சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. அதை வேண்டாம், அந்த கதையெல்லாம் வேண்டாம்னு வைங்களேன். ஸோ நீங்கள் நம்மளோட லடாக் ட்ரிப் வீடியோஸ் என்ன பார்க்கல அப்படின்னா கீழே பிளேலிஸ்ட்லேயே வீடியோ கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டெலாம் நம்ம வீடியோவில் வியூஸ் பார்த்தீங்கன்னா 100-120 தான் போகும். இப்போலாம் பார்த்திங்கன்னா 200-250 மேலே போகுது. ஸோ அப்பவே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டுருக்கேன் நான் நம்புகிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீட்டுக்கு வந்து எல்லா திங்ஸையும் களைச்சி போட்டாச்சு. நம்ம பேக்கில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கி வெளியே போட்டு. ஸோ லேப்டாப்புக்கு இனிமேல் நிறைய வேலை இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஸ்டோரிஸ் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் போடுறதுக்கு எடிட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கேஜெட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கேமரா பார்த்திங்கன்னா லென்ஸில் டேமேஜ் ஆன மாதிரி ஸ்க்ராச் விழுந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும். இனிமேல் எல்லாத்தையும் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஆக்ஷன் கேமரா ஒன்று வாங்க வேண்டியிருக்கு. ஸோ கோப்ரோ இல்லை ஓஸ்மா ஸோ ஏதாவது ஒன்று வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மொபைல் ஒன்று வாங்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய திங்ஸ் பர்ச்சேசிங் பண்ண வேண்டியிருக்கு. அது எல்லாம் பண்ணுற ஒரே காரணம் ஸோ உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் கிளாரிட்டியாகவும் கொஞ்சம் நல்லாவும் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஸோ எல்லாம் அப்டேட் பண்ணலான்ருக்கேன். ஸோ என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு யாருக்காச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சு, ஸோ என்ன மொபைல் நல்லாயிருக்கும் அதெல்லாம் வாங்கினோட ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து தைரியமாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோலாம் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, நம்ம வந்து ஒரு மாதமாக நம்மளோட பைக்கை நம்ம தொடவும் இல்லை பார்க்கவும் இல்லை. ஸோ பைக் என்ன நிலைமை இருக்குன்னு நம்ம கீழே போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட ரைடிங் கேஜை ரைடிங் கியர்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்போம். எதுக்கு அப்படின்னா இன்னொரு 2 டேஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய ரைட் போக போகிறோம். ஸோ என்ன ரைடு அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ரைட் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 இடம் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த 2 இடத்தையும் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ட்ரிப் இருக்கும். ஸோ அந்த 2 இடம் நான் வந்து போலில் கொடுக்குறேன், என்னோடய ஸ்டோரி போலில் கொடுக்குறேன். ஸோ யாராவது அதை கெஸ் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு கிஃப்ட் இருக்குது. ஸோ உடனே இப்போ எப்படி சொல்ல, நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஜிபே வச்சுருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த கிஃப்ட் வந்துடும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கிஃப்ட் வரும். ஓகேங்களா? யார் அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நான் போல் போடுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக போல் போட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராம்லேயே. ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா என்னோடய சேனல் கீழே இருக்குது, இந்த வீடியோ கீழே அப்படியே கொடுத்துருப்பேன் மை இன்ஸ்டாகிராம் ஐடின்னு. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட பைக்கை போய் பார்க்கலாம். 3, 2, 1 இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டியை நம்ம எங்கேயுமே அவ்வளோ நாள் விட்டது கிடையாது. நான் சென்னைக்கு ஒர்க் போகும்போதும் சரி எங்கே ஒர்க் பண்ணாலும் என்னோடய வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ கடைசி நம்ம ஒரு மாதம் ஆயிடுச்சு நம்மளோட வண்டியை நம்ம பார்த்து. ஸோ கீ செயின் ஒன்று வாங்கியிருந்தேன், அதை நான் போடலை. ஸோ கண்டிப்பாக போடுறேன். 1 மாதமும் நம்ம வண்டி இப்படியே தான் நிற்கிங்க. இது வருங்க, எங்கே பார்த்தாலும் தூசி. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த கவர் போடல. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதான் ஃபுல்லாகவே. ஸோ எல்லா இடமும் தூசி தான், மழை வேறு நல்லா பெஞ்சிருக்கும் போல். ஸோ இங்கே பாருங்க காக்கா பண்ண வேலையா. ஸோ உங்களுக்கு தெரியுதான் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு. ஸோ வண்டியில் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு 3-4 நாள் ஆச்சு அப்படின்னா நம்ம வண்டி ரன் பண்ணல, ஏதாவது ஒரு இடத்துல விட்டுருந்தோம் அப்படின்னா காற்று இறங்கிறோம். ஸோ வண்டியில் காற்று இறங்கிருச்சு, டயர் மாத்திர நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க என்னோட டயர் மாத்திரக்கு நாட்கள் இருக்குது அப்படின்னு. ஏன்னா வந்து அந்த உங்களுக்கு தெரியுது அந்த கிரிப்பை தாண்டின பிறகு தான் டயர் மாற்றணும். ஸோ நம்ம டயர் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ பாருங்கள் ஃபுல்லாக போயிடுச்சா. ஸோ இண்டிகேட்டர்லாம் உடஞ்சி தான் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்வீஸ் கொடுக்கணும். வண்டி ஃபுல்லாகவே திருப்பி பிங்கே சேஞ்ச் பண்ணி வேறு லெவலில் ஸ்ட்ரீட்டில் ஓட்டுற மாதிரி ரெடி பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெர்ஷன் 3 தான் எடுக்கணும். ஏதோ ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி ஃபீலாக இருக்குது வண்டியை பார்க்கும்போது. அந்த ஒரு இந்த நிலைமையை பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ உடனே இப்போ போய் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்துட வேண்டியதான். ஸோ உங்களுக்கு தெரியுதா
ஸோ ஒரு மாதம் வண்டி எடுக்கவே இல்லை. ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஆகாது, மேபி செக் பண்ணி பார்ப்போமே. என்றைக்குமே எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கணும். ஓகே, வண்டி ஆன் பண்ணுறக்கொட்டி எல்லா சுவிட்சும் ஆஃபில் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் ஆன் பண்ணணும். எப்பாடா உயிர் இருக்குது, ஆனால் ஸ்டார்ட் ஆகாது, அது மட்டும் தெரியும். சவுண்டு கேட்டா பேட்டரி போயிடுச்சு. சரி, பெட்ரோல் இருக்கான்னு பார்ப்போம். என்னடா கிடக்கு, அண்ணன் பார்த்து பெட்ரோல் இல்லாமல் இருக்காத வண்டியில் பெட்ரோல் கிடக்குங்க. சவுண்டு கேட்கா பெட்ரோல் இருக்கு. ஓகே கைஸ், வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த சத்தம் பிங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபைனலாக. என்னை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ் சென்டரில் கொண்டு கொடுத்து எப்படியும் இல்லாத சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு ஃபுல்லாகவே. நம்மளோட ரைடிங் ஜாக்கெட்டை பாருங்கள், இது வந்து ஊசியாகிட்டு பல பல பலன்னு இருக்காப்ல. ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாற்றிடுவேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய வண்டி ரோஸ் கலரில் இருக்குது. ஸோ அதனால் ரோஸ் கலர்லே பிபிஜியில் வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். மேபி இல்லைனா ஃபுல்லாக பிளாக் மாற்றுவேன். ஸோ அந்த ஆரஞ்சை வந்து கொடுத்துருவேன், இல்லை அப்படியே வச்சுருவேன். ஸோ நம்மளோட ஹெல்மெட் பார்ப்போம். ஸோ நம்மளோட ஹெல்மெட்டை பாருங்கள், லாஸ்ட்டாக அந்த ரைட் போயிட்டு வந்த பிறகு எங்கேயும் கொண்டு போகணுன்னா ஹெல்மெட்டே வேறு மாதிரி ஆயிடுச்சு, இந்த ஊசி தூசியாக இருக்குது. ஸோ எஸ்எம்கே இதையும் பார்த்தீங்கன்னா மேபி கொடுத்தாலும் கொடுத்துருவேன், இல்லை அப்படின்னா வீட்லேயே வச்சுருவேன். ஸோ ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான், ஸோ சும்மா தான் கேட்டான், பார்ப்போம் வேணா கொடுத்துட வேண்டிதான். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்த உடனே இதை எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ வந்தோடனே பார்த்தாச்சு, அப்புறம் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ஏன்னா வந்து ஒரு மாதம் பார்க்காம இருந்ததுனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி நிறையா தெரியாதவங்க, ஏன்னா ஃபஸ்ட் என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 182 இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 600 ஃபாலோவர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தான். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும்தான். அதேமாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ உங்களுக்கு அவார்டு இருக்கா அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அவார்டுக்காக நாங்கள் வந்து இந்த இது ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்ட் வினோத் ஸ்டார்ட் பண்ண காரணம் என்னென்னா, சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளானில் தான் பண்ணுமே தவிர இந்த இதுக்காகலாம் இல்லை. ஸோ நிறைய பேர் கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கலையா, உங்களுக்கு கொடுப்பாங்களா இல்லையா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ எதுவும் இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் வந்து விதைகள் போடவே இல்லை அப்படின்னு. ஸோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்க, ஒழுங்காக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நாங்கள் நடந்து போன இடத்துல எல்லா இடத்துலையுமே சைடில் வேப்ப மர விதையோ இல்லை ஆலமரமோ அரச மரமோ நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் மெஜாரிட்டி போட்டது பார்த்திங்கன்னா யூபிஐ தாண்டி தான். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்காதல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ லிங்க் கண்டிப்பாக வீடியோ கீழே கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த ரைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த நம்ம கண்டிப்பாக நம்மளோட பைக்கில் தான் இருக்கும். இனிமேல் இந்த நடந்து அதெல்லாம் போகிறதே கிடையாது. எதுக்கு அப்படின்னா நிறைய இடத்த மிஸ் பண்ண வேண்டியிருக்கு நடந்து போகிறதா இருந்தால். ஸோ பைக்கில் போய் வேறு லெவலில் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1 month ஒர்க் போயிட்டு தான், அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரிப்பு பெரிய ட்ரிப் இருக்கும். எதுக்கு அப்படின்னா பணம் வேணும் பார்த்தீங்களா. அதேமாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ உங்களோட சேனல் ஆட் ஓட ஆரம்பிச்சிருச்சு, அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லை வரல, அதெல்லாம் தவறான எண்ணங்கள். ஸோ ஒரு மாதமோ 2 months வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு திருப்பி ஒரு பெரிய ரைட் இருக்கும் கூடிய சீக்கிரத்தில். ஸோ நீங்கள் அதுக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணுவீங்க அப்படின்னா லைக் இப்போவுமே லைக்கை தட்டிடுங்க. அப்படி தட்டினீங்கன்னா எத்தனை நல்ல உள்ளங்கள் நம்மளோட சேனலுக்கு ஆதரவு தரீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிடுவேன். ஸோ ஓகேவா, கமெண்ட் பாக்ஸில் கழுவி ஊத்துற நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நான் உங்களை என்றைக்குமே எதிரியாக நினைக்க மாட்டேன். எதுக்கு அப்படின்னா நீங்கள் தான் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்னோட கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் உங்களை நான் எதிரியாக நினைக்க மாட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ எடிட்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ தரமான ரீல்ஸ் உங்களுக்காக இன்ஸ்டாகிராமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுவேன். இத்துடன் உங்களிடம் இருந்து விடை பெறுவது சூர்யா TN72BR அட்மின் நான் தான். ஸோ பாய். ஸோ போகிறதுக்கு மட்டும் ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனல் 63% பார்த்துட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்ச விஷயத்த சொல்லுடான்னா மறைச்சு வச்சுக்கிட்டு அவளாக வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு கதை சொல்லுவாள்.
ஒரு நாளைக்கு 1000 தடவையாவது உன் பேர்